வணக்கம், உங்கள் மீனவன். நான் வந்து 20 வருஷத்துக்கு முன்னே பார்த்த ஒரு விஷயம் இன்னைக்கு எங்கள் ஊரில் கிடச்சிருக்கு இந்த வருஷம். இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்கிறேன் காந்திதா. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னே நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த கடலில் வந்து நாங்கள் விளையாண்ட ஒரு அற்புதமான ஒரு ஒரு செடி, அதில் உள்ள ஒரு முள், அந்த இதை வச்சு நாங்கள் விளையாண்ட விளையாட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். அதையெல்லாம் வந்துக்கிட்டு சொல்கிறதுக்கு இப்போ இல்லாமல் போயிடுச்சு இடையில. ஏன்னா எங்கள் ஊருக்குள்ளே கடல் நிறையா வந்துருச்சு. அப்போ கடல் வரும்போது இந்த இப்போ நம்ம நிற்கிற இடம்லாம் இந்த கடல் வந்து ஆக்கிரமிச்சிட்டு, அப்போ இந்த அப்போ கடலுக்குள்ள இதுகளெல்லாம் போய் அழிஞ்சதுனால இல்லையே போயிட்டு கடல் போட்டதுக்கப்புறம் இந்த கரை வந்து வளர ஆரம்பிச்சு கடல் மறுபடியும் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த விதை அதிலேயே கடந்துருக்குமோ என்னன்னு தெரியல, திரும்ப முளைச்சிருச்சு பாருங்க. இந்த பூவை பாருங்க, இந்த பூவு அது எப்படி முளைச்சு எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் அந்த நாங்கள் முள்ளி முள்ளி செடின்னு சொல்லி இதை சொல்லுவோம். இதை விட்டோம்னா அப்படியே சூப்பராக அழகாக அப்படியே ஊந்து போகும். அப்படியே இந்த விளையாட்டை நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு 20 வருஷத்துக்கு கூட விளையாண்டோம், அப்புறம் மிஸ் பண்ணிட்டோம். நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் இதை விளையாட வாய்ப்பு கிடைக்காதே அப்படின்னு யோசித்தோம். ஆனால் இன்றைக்கி அந்த இது கிடச்சிருச்சு, மறுபடியும் நம்ம பிள்ளைங்க வந்து விளையாட ஆரம்பிச்சிருக்க மாதிரி விளையாட்டு பாருங்க. அது வாட்டுக்கு விளையாட்டுக்கு இருக்குது, எவ்வளோ முளைச்சிருக்குன்னு பாருங்க. அந்த ஏரியா ஃபுல்லாகவே முளைச்சிருக்கு, தன்கணக்கில் முளைச்சிருக்கு. இதை வச்சு நாங்கள் ஒரு காலத்தில் போட்டியெல்லாம் வச்சு விளையாடுவோம், யார் விட்டு முன்னே போகுது அப்படின்னு சொல்லி விளையாடுவோம். இப்போ எங்கள் சின்ன குட்டி பிள்ளைங்க அதிகம் விளையாடுது, யார் விட்டு முன்னே போகுது வாங்க ஒரு இது உள்ளவே சம் பயங்கர முள்ளு கூர்மையா தான் இருக்கும். எவ்வளவு விடுங்க, விடுங்க 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 விடுங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் விளையாண்டுருக்கீங்க சொல்லுங்க. விடுங்க விடுங்க, தான் இங்கிட்டு வாங்க, வந்து ஒன்று வாழை விடுங்க, ஒன்று வாழை இங்கிட்டு வாங்க. சேன்றா சேன்றாமா இங்கிட்டு வாங்க. போய்ட்டோம் நம்ம ஒட்டு சொல்ல ஒட்டு. நான் அந்த ஓப்பனிங் அதில் சொன்னது கொஞ்சம் இறைச்சலாக இருந்துச்சு, இதுலேயும் தெளிவாக சொல்கிறேன். எங்கள் ஊரில் 20 வருஷத்துக்கு முன்னே இந்த முள்ளி செடி வந்து நிறையா ஊர் ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறம் அப்போ கொஞ்ச நாளுக்குள்ளேயே கடலுக்குள்ளே இந்த ஏரியாவெலாம் போயிருச்சு. அப்போ போனதுக்கப்புறம் இந்த முள்ளி செடியே பார்க்க முடியல. அப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் ஊரில் இந்த 3 வருஷமாக ஹார்பர் போட்டிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கரை வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இந்த முள்ளி கடலுக்குள்ளே போன முள்ளி செடி இருந்த ஏரியாவெலாம் மறுபடியும் எங்களுக்கு திரும்ப கிடச்சிருச்சு. அப்புறம் அதே இடத்துல மறுபடி இந்த முள்ளி செடியெலாம் வளர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னே பார்த்த முள்ளிச்செடியை இப்போ பார்க்குறோம். அதைத்தான் உங்கள்கிட்ட இதில் நான் தெளிவு பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன் காண்டிதான். அதே மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னே இந்த முள்ளிச்செடியை வச்சு நாங்கள் எங்கள் ஊர் பசங்கள்லாம் தேரியில் வச்சு போட்டி வச்சு விடுவோம், யார் விட்டு வேகமாக போகுதுன்னு. அதை சும்மா எங்கள் குட்டி பிள்ளையை வச்சு நாங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து அழிஞ்சு போச்சு, திரும்ப கிடச்சத சந்தோஷத்தை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காண்டி தான் மற்ற சொன்னேன். மற்றபடி இதை பிடிக்கிறவங்க எப்படின்னு சொல்லி கருத்து சொல்லுங்கள், பிடிக்காதவங்க கடந்து போயிருங்க. என்னடா இவன் இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறான் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். அப்புறம் பக்கத்துல